ஹலோ கைஸ், இங்கே பாருங்கள் லாபியில் குளோபல் நிற்கிது, அது எப்படின்னு பார்க்கணுமா மறக்காம நினச்சேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் உட்காந்து உட்காந்து இருந்துருச்சா பாருங்கள், குத்திக்கிட்டே இருக்கான், டேமேஜ் போயிட்டே இருக்கு, நம்மளால் செத்துருவா போல. மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பீக்கில் பாருங்கள், இந்த ஒரு சென்டர் ஒரு போஸ்ட் மறக்கணுமா, அதுக்குள்ள எப்படி போனான்னு பார்க்கணுமா. வாங்க வீடியோ கிளப் போயிடலாம். என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும். கைஸ் வாங்க ஃபஸ்ட்டு கிளப் போயிடலாம். ஃபஸ்ட்டு கிளப் பண்ணுங்க, நம்ம சேனல் புதுசாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கான் ஆல் போடுங்க. மக்களே வீட்டுக்கு எப்படா பண்ணுறது அப்படின்னு கேப்பீங்க. பாருங்க இந்த ஃபஸ்ட் அந்த ப்ளூ கலர் ஜீப் இருக்கும்ல, அதை எடுத்துட்டு வந்துருங்க. எடுத்துகிட்டு வந்து நீங்கள் உட்காந்துருங்க. உங்கள் ஃப்ரெண்டு ஓகேவா, உங்கள் ஃப்ரெண்டை வந்து பின்னாடி சில ரிவேஸில் வந்து மெதுவாக அடிக்கணும். ஃபாஸ்ட்டாக அடிச்சிங்கன்னா வெளியில் போயிருவீங்க. பொறுமையாக அடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், இந்த மாதிரி நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்துடலாம். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு ஜீப் எடுத்து தள்ளி போட சொல்லிடுங்க. தள்ளி போடுறதுக்கப்புறம் நீங்கள் அழகாக சர்வே பண்ணிக்கலாம். ரேங்க் அடிக்கலாம் ஈஸியாக இருக்கும். சர்வே பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னே சொல்லலாம். இது பீக்கில் ஒரு தரமான பிளேஸ், இது யாருக்குமே மேக்ஸிமம் தெரியாது. ஒரு எனிமினாலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. அவசரப்பட்டு இந்த மாதிரி அமௌண்ட் போடாதீங்க, என்ன மாதிரி அமௌண்ட் போட்டிங்கன்னா கண்டுபிடிச்சி எழுத்துருவான் இப்படி நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா, இங்கே பாருங்க பூயா அப்படின்னு தலைகினா வருதா, சூப்பராக தான் இருந்துச்சு. எனிமி ஒருத்த வந்து பார்த்துட்டுலாம் போனான், இங்கே செம ஃபன்னாக இருந்துச்சு. எங்கடா இது பூயான்னு வருது அப்படின்னு பார்த்துட்டு போகிறான் ப்ரோ. இந்த ட்ரிக்கு வேறு லெவல் இருக்குது ப்ரோ. ஆனால் வந்து எப்படி ப்ரோ வெளியில் வரதுன்னு நிறைய இப்போத்துக்கு டவுட் இருக்கும். வெளியில் வரது ஒன்றுமே இல்லை, சிம்பிள் ஜஸ்ட் ஜாய்ஸ்டிக் பட்டனை வந்து நீங்கள் மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிங்கன்னு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடலாம். எந்த எனிமிக்கும் தெரியாது, ஈஸியாக நம்ம ரேங்க் புஷிங்லாம் தரமாக பண்ணலாம். ஓகேவா கைஸ், மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ் வாங்க செகண்ட் ட்ரிக்கில் போயிடலாம். செகண்ட் ட்ரிக் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க நிறைய பேர். அங்கே பாருங்கள் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் நிற்கிறாரு, அவரோட பெட்டு பாருங்கள் எப்படி கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்னு. இப்படி டக்கு 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 சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க நிறைய பேர். அதனால் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க, லைக் பண்ணாதான் அந்த ட்ரிக்னு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அது வேறு ஒன்றும் இல்லை மக்களே, அதை நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஓகே கைஸ், அது என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிம்பிள், அவரோட பெட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு, இதை சொல்லி வச்சது தான், அவரோட பெட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு அவரை வந்து மாற்றி மாற்றி சேஞ்ச் பண்ண சொல்லிகிட்டே இருங்க. ஓகேவா, அவ்வளோதான் மக்களே, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண சொல்லுங்கள். அவருக்கு நிறைய ஸ்கின் இருக்கணும் இந்த பெட்டுக்கு, அப்படி இருந்தால் மட்டும்தான் இது சேஞ்ச் ஆகும். இல்லைனா ஒரு ஸ்கின் இருந்தாலும் சேஞ்ச் ஆகாது, இது எல்லா பெட்டுக்கும் ஒர்க் ஆகும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பின்னாடி பாருங்கள் பேக்ரவுண்டில் அவரோட ஸ்க்ரீன், ஓகேவா, அவர் ஸ்க்ரீனில் பாருங்கள் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காரு. இதை தான் நான் காமிச்சிருக்கேன். ஓகே கைஸ் வாங்க தேட்டருக்குள்ள போயிடலாம். தேட்டருக்கு என்ன ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. தேட்டருக்கு என்னன்னா அன்லிமிட்டட் க்ளோவல், நீங்கள் எதிர்பார்த்தது கடைசியில் வரும், வெயிட் பண்ணுங்கள். அன்லிமிட்டட் கிரானைட், ஓகேங்களா, குளோவல்ன்ட்ட சரிங்க, அன்லிமிட்டட் கிரானைட். இது எப்படி அப்படின்னா இந்த மாதிரி லான்ச் பேடா ஜிப்பில் என்ன வருது வாயில், அந்த இடத்துக்கு வந்துருங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு நெட் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த யூஸும் இந்த கிரானைட் பட்டன் ரெண்டையும் மாற்றி மாற்றி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா, நெட் ஆஃப் ஆன் பண்ணிவிட்டு ஓகேவா, டக்கு டக்குனு 999 குறையோ குறைஞ்சோடனே நீங்கள் வந்து சல்ல நீங்கள் பறந்து வந்துடுவீங்க. பறந்து வந்து ஏதோ ஒரு இடத்துல விழுந்துருவீங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து போட்டே இருங்க. அங்கே பாருங்கள் பிங்க் பாருங்கள், 75 தான் இருக்குது. 75 அன்லிமிட்டட் கிரானைட் போட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு ஒன்றுமே ஆகலை, டேமேஜ் ஆகல. மறக்காம இந்த ட்ரிக் ட்ரை பண்ணி பாருங்க மக்களே. இந்த ட்ரிக் வேற லெவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்களை கூப்பிட்டு சர்ப்ரைஸ் பண்ணி விடுங்க. இந்த ட்ரிக் பிடிச்சிருக்கா மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க, ஒரு சின்ன மோட்டிவேஷனாக தான் இருக்கும். திருப்பி திருப்பி ஏன் லைக் கொடுக்க சொல்லணும், எனக்கு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் மக்களே. இந்த ட்ரிக் யூஸ் பண்ணிட்டு என்ன ப்ரோ இந்த மேட்ச் ஃபுல்லாக அன்லிமிட்டடாக இருக்குமா அப்படின்னு கேட்பீங்க நிறைய பேர். அப்படி இல்லை மக்களே, இந்த மேட்ச் வந்து எப்படின்னா ஒரு குளோவல் நீங்கள் போட்டுட்டீங்க, ஒன்ஸ் நீங்கள் குளோவல் போட்டாச்சுன்னா அவ்வளோதான் அந்த ட்ரிக் அப்படியே க்ளோஸ் ஆயிருந்த பக்கு. ஓகேங்களா, ட்ரிக் இல்லை இது பக்கு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா கிரானைட் முடிஞ்சு போயிடும் மக்களே. ஓகே கேஸ் வாங்க நம்ம ஃபோர்த் ட்ரிக்கில் போயலாம். இப்போ வர போகிற ட்ரிக் என்னென்னு பார்க்கணும்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. என்ன ட்ரிக் அப்படின்னு சொல்கிற மாதிரிங்க, இங்கே சிட்டப் பட்டனும் அங்கே பஞ்ச் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டும் சேம் டைமில் அமுக்கணும். அமுக்கிட்டு நீங்கள் வந்து அதே சிட்டப் பட்டன் கொடுத்து தான் நீங்கள் எந்திரிக்கணும் மக்களே. ஓகேவா, ஃபஸ்ட்டு ரெண்டையும் ஒட்டுக்க அமுக்குனா குத்திட்டு உட்காருவோம். அதுக்கப்புறம் எந்திரிச்சு நிற்கிறதுக்கு வந்து திருப்பி அந்த சிட்டப் பட்டன் மட்டும் தனியாக அமுக்குனீங்கன்னு எந்திரிச்சிருவான். திருப்பியும் டபுள் டபுளாக அமுக்கிட்டே ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பி எந்திரிக்கிறதுக்கு மட்டும் சிட்டப் பட்டன் மட்டும் இது பண்ணிங்கன்னா, இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் மக்களே. சூப்பரான சர்ப்ரைஸ் மூமெண்ட்டாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒர்க் ஆயிடுச்சானே, ஏன்னா மேக்ஸிமம் இது ஒர்க் ஆகும். ஓகேங்களா, பண்ண தெரியாதவங்க கொஞ்சம் கரெக்டாக வீடியோ பார்த்துட்டு பண்ணுங்கள். ஓகே வாங்க ஃபிஃப்த் ட்ரிக்கில் போயிடலாம். ஃபிஃப்த் ட்ரிக் என்ன ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, இதுதான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. அந்த க்ளோவாலும் அந்த கீழே இருக்கு பார்த்தீங்களா, இந்த பேஜ் ரெண்டையும் மாற்றி மாற்றி ஃபாஸ்ட்டாக தொட்டே இருங்க. இது சின்ன ஒரு பக் தான், இது கூடிய சீக்கிரத்தில் போயிடும். இந்த பிடிஎஸ் அப்டேட் போச்சுன்னா போயிடும். ஓகேங்களா, ஃபாஸ்ட்டாக நீங்கள் டச் பண்ணிக்கிட்டே இருங்க. எனக்கே ஒரு ரெண்டு மூணு டைம் பண்ணால் அதுக்கப்புறம் தான் மக்களை வந்துச்சு, அவ்வளோ இந்த மாதிரி வந்துருச்சா. இந்த மாதிரி வந்தோடனே பாருங்கள், அது நார்மலாகவே லாபியில் வந்து நின்றுச்சு. அந்த மாதிரி பாருங்கள், லாபியில் வச்சு ஃபன் பண்ணிட்டுருக்கலாம் அந்த மாதிரி. ஓகே கைஸ் வாங்க சிக்ஸ்த் ட்ரிக்கில் போயிடலாம். சிக்ஸ்த் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்துருக்கீங்க, இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம லாபியில் போட்டால் எப்படி இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாம் காசு கொடுத்து வாங்கவும் நம்ம காசை கொடுக்க தேவையில்லை. அங்கே பாருங்கள் காசு கொடுக்காம அந்த அமௌண்ட்டை போட்டுட்ருக்கோம். நீங்கள் வந்து க்ளோவல் ட்ரிக் பண்ணி முடிச்சோடனே அந்த ஃபேடர் வீல் ஆப்ஷனுக்குள்ளே போய் அந்த அமௌண்ட்டை டச் பண்ணி நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதாயிரும். டாட்டா பை பை, லவ் யூ ஆல், இன்னொரு சந்திக்கலாம். ஸ்ப்ரெட் லவ்.